நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் மாறுதல்களை கண்டறிய 10 அரசு ஆய்வகங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன், இங்கிலாந்தில் உருமாறிய கொரோனா வைரஸ் பரவி வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புதிய வகை வைரஸ் சமூக பரவல் ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்க 10 அரசு ஆய்வகங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், பயோடெக் இந்தியா, இந்தியா அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றின் கீழ் செயல்படும் இந்த ஆய்வகங்கள் தொடர்ந்து கொரோனா வைரஸ் பரவலை கண்காணிக்கும் என்று அவர் கூறினார். 6 மாதங்களுக்கு பிறகு நாட்டில் புதிய கொரோனா பாதிப்பு 17,000 கீழ் குறைந்துள்ளதாகவும், தற்போது சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 2,70,000 குறைந்துள்ளது நல்ல சமிக்கை என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய வகை கொரோனா வைரசுக்கு எதிராக தடுப்பூசி பயனளிக்கும் என மத்திய அரசு கூறியுள்ளது. இங்கிலாந்திலும் தென்னாப்பிரிக்காவிலும் தற்போது பரவி வரும் புதிய வகை வைரசுக்கு எதிராக தடுப்பூசி பயன்படாது என சில ஊடகங்களில் தகவல் வெளியாகியிருந்தது. இதனை மறுத்துள்ள மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் கே விஜயராகவன், இங்கிலாந்தில் தற்போது பரவி வரும் வைரஸ் கொரோனாவின் ஒரு மாறுபட்ட வகை என்றும், இது பரவும் விதத்தில் மட்டுமே மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். தடுப்பூசிகள் இந்த வைரசுக்கு எதிராக பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தாா்.